ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விநாயகர் கதையை பற்றி தான். விநாயகருக்கு நிறையா கதை இருக்குது. இன்னைக்கு நம்ம சிவபுராணத்தோட கதையை பார்ப்போம். ஒரு நாள் யானை முகம் கொண்ட கதாசுரன் பல வருடங்களாக சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தில் இருந்தார். அந்த தவத்தை கிழ்ச்சியடைந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் லிங்க வடிவில் என் வயிற்றில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படியே அவரும் இருந்துவிட்டார். அதை கேட்ட பார்வதி தேவி அதிர்ச்சியாகி அவர் அண்ணன் விஷ்ணு கிட்டே போய் உதவி கேட்டார். விஷ்ணுவும் நந்தியும் திருக்குத்தாரவர்கள் போல வேஷம் போட்டு கதாசுரன் அரண்மனைக்குள்ளே நுழைந்தார்கள். நந்தியின் நடனத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் கதாசுரன். உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று சொன்னார். அதற்கு நந்தி, சிவபெருமானை விடுவீங்கள் என்று கேட்டார். சொன்ன வாக்கை மீறக்கூடாது என்பதால் சிவபெருமானை விடுவித்தார். கதாசுரன் சிவபெருமானிடம், என் பேர் இந்த பிரபஞ்சத்தில் எப்பவுமே நீடிக்கணும் என்று கேட்பார். அதற்கு சிவபெருமானும் ஒத்துக்கிட்டு அவரோட யானை தலையை கொய்து பிறப்பு மற்றும் இறப்பு சூழ்ச்சியிலிருந்து அவரை விடுவிக்கிறாரு. அப்புறம் அவர் வாகனமான நந்தியில் அவர் ஏறி கைலாசத்துக்கு புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதை கேட்ட பார்வதி தேவி சந்தோஷத்தோட வீடே அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. சிவபெருமானை வரவேற்க அவர் தயாரானார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே ஒரு காவலர் தான் பார்வதி தேவிக்கு, அதுவும் நந்தி தான். அவங்களும் விஷ்ணுவுடன் போயிட்டார்கள். அதற்காக ஒரு அவங்க குளிக்க போகிற மஞ்சளில் ஒரு சிறுவனை உருவாக்கி அதற்கு உயர் கொடுத்து விநாயகர் என்ற பெயரும் சூட்டினார்கள். அவன்கிட்ட யாரையும் உள்ளே அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லித்தான் அவங்க குளிக்க போனாங்க. அப்போ சிவபெருமான் கைலாயத்துக்கு வந்தபோது அவர் சொன்னார், நீங்கள் உள்ளே போகக்கூடாது என்று சொன்னார் விநாயகர். அதற்கு சிவபெருமான் கோபமடைந்த சிவபெருமான் திருசூலத்தை எடுத்து விநாயகர் தலையை கொய்து விட்டார். அதனால் கோபமடைந்த பார்வதி தேவி பிரபஞ்சத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிரம்மதேவர் சொன்னார், இதை மாதிரி எதையும் செய்யாதீர்கள் என்று பிரம்மதேவர் கூறினார். அப்போ பார்வதி தேவி ரெண்டு நிபந்தனைகள் கொடுத்தாங்க. ஒன்று, என் பிள்ளையை திருப்பியும் வரவேற்கணும். இரண்டாவது நிபந்தனை வந்து, என் பிள்ளையை என் விநாயகரை முழுமுத கடவுளாக அனைவரும் வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த ரெண்டு நிபந்தனைக்கும் சிவபெருமான் ஒத்துக்கிட்டாரு. வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினத்தின் தலையை கொய்து எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பினார். அதன்படி சிவகணங்கள் கதாசுரனின் தலையுடன் திரும்பி வந்தனர். அதை விநாயகரின் உடலோடும் பொருத்தினார் பிரம்மதேவர். அதற்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான். சிவபெருமான் உயிர் கொடுத்து அவர்தான் முழுமுத கடவுள் என்று பட்டமும் தீட்டி கணங்களுக்கு அதிபர் என்பதால் கணபதி என்ற பெயரும் சூட்டினார். அவரோட பிறந்த நாளைத்தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். ஓம் கதானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பரசாத பக்ஷதம் உமாசதம் சோம விநாச காரணம் நமோமணி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி.